அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு தி சேனல் சிலனி மேடம் உங்களுடன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரவை யூஸ் பண்ணி அதிரசம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்ம நார்மலா பண்ற அதிரசி மாவு அதிரசத்துக்கு ரொம்ப பக்குவம் தெரிஞ்சிருக்கணும், ஆனா இது ரொம்ப ஈஸியா பண்ணலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்ப்போம். ஒரு பவுல்ல இந்த கப்ல 3/4 கப் அளவிற்கு ரவை எடுத்துக்கிறேன். அதே கப்ல அதே 3/4 கப் அளவிற்கு சுகர் எடுத்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் ஏலக்காய்த்தூள். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் போட்டு எந்த கப்பில் சுகரும் ரவையும் எடுத்தோமோ அதே கப்பில் அதே 3/4 கப் அளவிற்கு வாட்டர் எடுத்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்க மிக்சரை இதில் போட்டு கிண்டி விடணும். அடுப்ப சிம்ல வச்சு கிண்டணும், அப்பதான் கட்டிப்படாம வரும். இது நல்லா ஒன்னோட ஒன்று ஒட்டாம சப்பாத்தி மாவுக்கு பிசைற மாவு மாதிரி நல்லா திரண்டு வரணும். இப்போ நல்லா அதை ஆற விட்டு ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கிறேன். கையில் வந்து நெய் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ இது நார்மலாக பண்ணுற அதிரசம் மாதிரியே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கிட்டேன். இதை இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஒன்றுனா போட்டு பொரிச்சு எடுக்கிறேன். ஃப்ளேம் சிம்லேயே வச்சு பொரிச்சு எடுக்கணும், அப்போ தான் வந்து உள்ளே வெந்திருக்கும். இல்லைன்னா வெளியே மட்டும் ப்ரௌனாக இருக்கும், உள்ளே வேகமாக இருக்கும். ஃப்ளேம் சிம்மில் போட்டு ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேமை ஹையில் வச்சு அதிரசம் கடலில் நல்லா பொரிச்சு எடுக்கணும். இப்போ நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சில நிமிடம் உங்களை சந்திக்கிறேன்.